Hello friends, welcome to our You and We cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டை வச்சு ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். குட்டீஸ்க்கெலாம் ஐஸ்கிரீம்னாலே ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் பிஸ்கட்டை வச்சு நம்ம வீட்டிலையே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் ஒரு பாக்கெட்டை வந்து ரெண்டாக உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது வெயிட் பார்த்திங்கன்னா 100 grams. இது நல்லா உடச்சி சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. க்ரீமோடே அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்க 1/4 லிட்டர் பாலை வந்து இதோட சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் ஒரு தடவை ஓட்டினதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிரப் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க. ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமா யூசந்திர கப்பு இல்லைன்னா டம்மரில் சேர்த்துக்கலாங்க. அப்படியே நான் இன்றைக்கி யூசந்திர கப்பில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தாப்பில் முந்திரி, பிஸ்தா, பாதாம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுலாங்க. மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடலாங்க. ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து உள்ளே வச்சிடலாங்க. பாருங்கள், இந்தமாரி நம்ம ரெடி பண்ண 3 கப்லேயுமே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சுட்டு மினிமம் வந்து 8 hours ஆகுது ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் செமையாக ரெடி ஆகும். இப்போது 8 hours தாண்டிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அழகாக ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிருக்கு. இதை அப்படியே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு ஷேப் வராது. அதனால் கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த கப்பை அப்படியே லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்தீங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஷேப்பாக வருங்க. பாருங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சதுக்கப்புறமா மெதுவாக எடுத்தோம்னா எவ்வளோ இது சூப்பராக வருது பாருங்கள் ஐஸ்கிரீமு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மளை கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட்டாக சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். Ta-ta!